அருமையான மூன்று காரியங்கள் வியூவர்ஸ் லைக்ஸ் பல குரூப்பில் நான் மெம்பராக இருக்கிறேன்னு சொல்லி அருமையான அந்த வாக்கியத்தோடு கூட பேசினார்கள். ஆனால் கிறிஸ்தவத்திலே கடவுளை மூன்று ஒரு காரியங்கள் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது, உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பருவம், ரெண்டாவதாக நாம் பின்பற்றுகிறதான பருவம், மூன்றாவதாக நாம் பிரதிபலிக்கிறதான பருவம். கற்றுக்கொள்ளாதவனால் நிச்சயமாக பின்பற்ற முடியாது, பின்பற்ற முடியாதவனால் நிச்சயமாக பிரதிபலிக்கவும் முடியாது, பிரதிபலிக்க முடியாதவனால் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. எனவே நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அருமையாய் சகோதரன் பேசினார்கள். அடுத்தபடியாக அருமை சகோதரன் திரு ராஜதுரை அவர்கள் அது பலம் என்கிறதான காரியத்தை குறித்து பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு கூடியிருக்கிறதான பலமே என்று சாதிக்கவும் வேதத்தின் ஆதாரங்களோடு அதை ஊன்றி பேசும் வண்ணமாக வந்திருக்கின்றதான என் அணியினரே, உண்மை எதுவென்று தெரிந்து அதை முழு பூசணிக்காயை சோற்றில் மூடி அதை மோல் செய்வது போன்று பேசி சாதிக்கலாம் என்ற நினைவோடு வந்திருக்கிறதான எங்கள் எதிர் அணியினரே, இவை இரண்டிற்கும் நடுவே மத்தளம் போன்று கொட்டிக்கொண்டிருக்கிறதான இடையல் தாங்கிக் கொண்டிருக்கிறதான நாங்கள் அதிகம் நேசிக்கிறதான எங்கள் அன்பு நடுவர் அவர்களே என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே பலமும் பராக்கிரமும் செய்கிறவர் நம்மத்தில் இருக்கிறதார். அந்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுகிறேன். இந்த வாய்ப்பை அடியேன் பெற்றமைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அன்பு அண்ணன் எதிரணி தலைவர் வந்து அழகாக நகைச்சுவையாக பேசினாங்க, நானும் சிரித்தேன். அருமையானவர்களே, நன்றா இருந்தது. ஆனால் நடுவரவர்களே, நான் ஒரு உண்மையை அன்பு பழனியண்ணனை பற்றி நான் சொன்னால் அது சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு தாளந்து திறமைகளை கொடுத்துருக்காங்க. ஐயா பாடுவாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, சிலவங்க இசைக்கருவி மீட்டுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய வரம் என்னவென்றால், அவர் பேசுகிற காரியங்கள் நான் அதை நன்கு அதை கவனித்தேன். ஒரு சிறிய காரியத்தை ஊழியத்தின் பாதையில் அவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள். நீங்கள் நினைப்பது ஒன்று, அவர் நாளைய தினம் உங்கள் கரங்களில் தவள விடுவது அநேகமாயிருக்கும். காரணம், அவர் சில காரியங்களை சொன்னார். எங்கள் தலைவர் சொன்ன காரியங்களை அப்படியே கிராஸ் பண்ணி அழகா மெருகூட்டி அதை ரூபப்படுத்தும் ஒரு தாளந்து அவருக்குள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. எங்கள் அணியின் பலத்தை ஒன்றுமே செய்ய முடியாது, அது அவருக்கு தெரிந்தும் அதை அந்த பெற்ற தாளந்தினால் அவர் பேசி சாதித்து அவிதமாக அமர்ந்திருக்கிறார். நான் அந்த இடத்திலிருந்து பார்த்தேன். அன்பு தம்பி சுரேஷ் அவர்கள் ஒரே தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை குடிச்சாங்க நீங்க பாருங்க. ஆனா அவரால் இருக்க முடியல. ஏன், எங்க அணியில் யாராவது தண்ணி குடிச்சாங்களா? இல்ல, அவங்க பலமா இருக்காங்க. அருமையானவர்களே, அவங்க இன்னொரு காரியங்கள் சொன்னாங்க. அற்புதம் நடந்தது. ஆம் அருமையானவர்களே, அற்புதம் நடந்தது. அந்த அற்புதம் செய்தவரை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். அந்த அற்புதம் செய்தவரை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? அற்புதம் நடந்தது என்று சொல்லி அவர்கள் விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், அற்புதம் செய்தவரை நாதராகிய இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக தெரு தெருவாக பட்டிக்கு பட்டியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால், இன்றைய கால கட்ட சூழ்நிலை உங்களுக்கும் தெரியும், கூடியிருக்கிறதான உங்களுக்கும் தெரியும், அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். வேறு வழி இல்லை.
முடங்கி கிடக்க அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்களும் நானும் முடங்கி கிடக்க அடைக்கப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு முன்னால் கொரோனா வைரஸாக இருக்கலாம், கொள்ளை நோயாக இருக்கலாம், அடைப்பு தன்மைகளாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம். இதன் மத்தியில் இயேசு ஜீவிக்கிறார். அவர் அற்புதத்தின் தேவன். நீங்கள் சொன்ன அற்புதத்தின் தேவன் இவர் தான் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டுமென்றால் இந்த இணைய வழியே இன்றைய சூழ்நிலையில் சாதிக்கும், சாதிக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, அன்பு நடுவர் அவர்களே, அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்ற தொகையை அவர்கள் எண்ணினார்கள். நான் சொல்லுகிறேன், 3000 என்று குறிப்பிட்ட அந்த தொகைக்கு நான் பதில் சொல்லுகிறேன், இன்று இணையவழி மூலமாக அவைகளை கணக்கிட முடியாத பிள்ளைகள் அவர்களை கண்டுகொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள், இருக்கின்ற இடத்தில் ஆராதிக்கிறார்கள். ஒருவேளை ஒரு இந்து சகோதரன் ஆராதனைக்கு செல்ல முடியாது, அவனை அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்துவிடும். ஆனால் இந்திய காலகட்டத்தில் நண்பர்களோடு இருந்து அவன் ஆண்டவரை கண்டுகொள்கிறான். அதற்கு இந்த இணையவழி உதவியே உதவியே என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 3000க்கு 30 கோடி என்று சொல்ல முடியும். நடுவர் அவர்களே, அவர் சொன்ன காரியத்திற்கு பதில் சொல்லி கொண்டே இருந்தால், நான் சொல்ல வேண்டிய காரியத்திற்கு முன்னால் அன்பு தம்பி அவர்கள் மணி ஒலிகளை எழுப்பி விடுவார்கள். நான் என்னுடைய காரியத்திற்காக கடந்து செல்கிறேன். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பை நாம் பெற்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் அந்த அண்ணனை பற்றி ஒரு காரியம் கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு ஞாபகம் வருகிறது, கடந்த 16ஆம் தேதி 10வது மாதம் 16ஆம் தேதி குறிப்பா அன்பு அண்ணன் இதே ஆன்லைன்ல ஒரு ஆணித்தரமான ஒரு மெசேஜ கொடுத்தாங்க. நடுவர் அவர்களே, நோட் த பாயிண்ட். இவர் ஆன நோட் த பாயிண்ட். அவர் 16ஆம் தேதி ஒரு மெசேஜ் ஆன்லைன்ல கொடுக்கறாங்க. நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். பாவத்தை தொடாதே என்று சொன்ன தெய்வ மனிதன் இங்கு வந்து எப்படி பேசப்படுகிறது? அருமையானவர்களே, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டவர் இன்றும் பலம் உள்ளவராக நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். பலம் என்று பேச வந்திருக்கிறதானே எங்கள் அணியோடு இருக்கிறார். ஆமேன். இன்னுமாக தேடுங்கள், கண்டடைவீர்கள். அவருடைய ராஜ்யத்தை நாம் எந்த விதத்தாகிலும் தேட வேண்டும் என்று நாம் வாஞ்சித்து சொல்லுகிறேன். லூக்கா 12:31 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டது. நாம் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் நாம் அவரை தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, காலங்கள் எவ்விதமாக போகட்டும், மனிதர்கள் எவ்விதமாக போகட்டும், அவரை தேட நாம் வாஞ்சித்துதான் இந்த நேரடி மூலமாக எதை யாகிலும் செய்ய வேண்டும். இரவென்று பகல் என்று பாராமல் என் தேவனை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று பெரும் பாடுபட்டிருக்கிறதான பிள்ளைகளின் பிரயாசங்களை நீங்கள் பார்க்கவில்லையா? நேற்று இந்த இடத்திலிருந்து போகும்போது 1:00. இதெல்லாம் எதற்காக? இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எதற்காக? கருவிகள் எல்லாம் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறதே. இணையதள வழிகள் ஆண்டவரை, இவர் அற்புதத்தின் தேவன். நீங்கள் சொன்ன பாணியிலே சொல்றேன், அவர் அற்புதத்தின் தேவன் என்பதை மற்ற மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெர்க்மான்ஸ் எழுதின ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்ததேவா, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் நீ கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். அமருமையானவர்களே, என்னுடைய வாழ்வில் என் தேவன் நன்மை செய்தார். என்னுடைய வாழ்வில் அவர் அதிசயங்களை செய்தார். என்னுடைய வாழ்வில் இருந்த கண்ணீரை, கிளேசங்களை, கவலைகளை அவர் போக்கினார். இதை இந்த சூழ்நிலையில் நான் மக்களுக்கு எப்படியாக சொல்லுவேன்? முடியாது. திருச்சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆராதனை கூடங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த இடத்திலே நான் ஆண்டவரை பிரசித்தப்படுத்துவேன் என்று இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் எந்த விதத்திலேயாவது அவரை தடவியாகலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற காரியங்களை அருமை தலைவர் அவர்கள் சொன்னார். இன்னும் 1 கொரிந்தியர் 9:18 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 18:19
ஆதலால் எனக்கு பலன் என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு நிமிடம் தர வேண்டும். பவுலுடைய வாதம் என்ன? என் பலன் சுவிசேஷத்தை அறிவித்ததே. அதே வசனம், சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் என்று சொல்லுகிறார். வேதத்தை கையில் கொண்டு வந்திருந்தால் எடுத்து வாசிங்க அன்பு சகோதரர்களே. பவுலுடைய இவர்கள் பணத்திற்காக பிரயாசப்படவில்லை. பணமுமின்றி விலையுமின்றி பிரசிக்கப்படுவதே இந்த ஆன்லைன் வழி ஊழியம் என்று நான் சாதித்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். நான் இன்று அதிகாலையில் இந்த ஆன்லைன் வழி காரியங்களை நான் அவிதமாக என் கண்முன்னே கொண்டு வரும்போது நான் உணர்த்தப்பட்ட காரியங்களை உங்களுக்கு ஒருவேளை அது ரசனையாக கவிதை வடிவில் சொன்னால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று நான் வாஞ்சியிருக்கிறேன். கேளுங்க என்னுடைய அன்பான எதிரணி பிள்ளைகளே, நடுவரவர்களே, இதுதான் உண்மை என்பதை நான் இந்த வடிவத்தில் நான் சொல்ல போகிறேன். இணை இல்லாதவரை இணைக்கும் இணைய வழி, இணைந்திடும் இணைய வழி, இனிமையான செய்திகளை இனிப்பாய் ஈந்திடும் இணைய வழி, இயலாதோர் இறைவார்த்தை கேட்க உதவிடும் இணைய வழி, இமை பொழுதில் நற்செய்தி சேர்த்திடும் இணைய வழி, இணைந்திட நாம் துடித்தோம் இயலாது தடுத்ததன்றோ கொரோனா வைரஸ், இப்படிப்பட்ட காலங்களில் இயன்றவரை ஆராதிக்க இணைந்தோம் நாம் இணைய வழி, இன்பத்தை தராமல் இருந்தாலும் இல்லாமையை மாற்றி இணைய வழி இல்லை என்று சொல்லாமல் இறையவனோடு பலப்பட இறை சத்தம் செய்திட இனியவராம் இயேசு இறங்கிடுவார் இறங்கிடுவார் இனியவராம் இயேசு இறங்கிடுவார் இறங்கிடுவார் இது பலனே இது பலனே இது பலனே இது பலனே என்று சொல்லி நான் அமை ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.